ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் படிச்சிட்டிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லைவ் அரேபிய துருக்கிய வருகை டெல்லி சுல்தான் சரிங்களா டெல்லி சுல்தான் அரேபிய துருக்கை வருகை து துருக்கியர்களின் வருகை வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் லெவன்த் ரெண்டும் இருக்கும் ஸோ ரெண்டுலேயுமே மெர்ஜ் பண்ணி எடுத்துருக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமான படம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கேள்விக்கு மேலே தேவைப்படும் இல்லையா ஸோ அதனால் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எது ரொம்ப முக்கியமான கேள்வியோ அதை எடுத்திருக்கு சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குயிக்காக பார்க்க முடியுமோ பார்த்துடலாம் இந்திய முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது இந்திய முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது ஸோ முகலாய ஆட்சி அப்படின்னா பாபர் முஸ்லிம்களின் ஆட்சினா யார் வெரி குட் யார் முகமது கோரி ஏழாவது புத்தகத்தில் இது அந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்திய முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா அடுத்த கேள்வி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போதில் பகுலால் லோடியை தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போதில் பகுலால் லோடி தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் பகுலால் லோடிக்கு அடுத்தது யார் சிக்கந்தர் லோடி யாரு சிக்கந்தர் லோடி சரிங்களா அடுத்து தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார் தைமூர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை அரங்கேற்றத்தை பண்ணிட்டு போகும்போது நிறைய செல்வத்தை கொள்ளையடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் வந்து அந்த பகுதிக்கு ஆளுநராக நியமிப்பார் அவரோட பேர் ஆப்ஷன் ஏ கிசர்கான் யார் ஆப்ஷன் ஏ கிசர்கான் சரிங்களா அடுத்து தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என்று மாற்றியவர் தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என்று பெயர் மாற்றியவர் டிஎன்பிசி கொஸ்டின் இது பழைய டிஎன்பிசி பழைய புத்தகத்திலையும் இந்த பெயர் இது இடம்பெற்றிருக்கு அப்பையும் இந்த எல்லாம் கேட்டிருக்காங்க யார் முகமது பின் துக்லக் துக்லக் வம்சத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் ஆனால் ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகாமல் பேக் ஃபயர் ஆகிருக்கும் அதில் இதுவும் ஒன்று ஸோ அடுத்து குத்புதீன் ஐபக் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார் குத்புதீன் ஐபக் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார் லாகூர் பாகிஸ்தான் இல்லையா லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கியிருப்பார் கேள்வி சகல்கானி அல்லது நாற்பதிமான் கு நாற்பதின்மர் குழு அல்லது பிரபுக்களின் அவை அப்படிங்கிறத வந்து யாரால் உருவாக்கப்பட்டிருக்கும் சகல்காணி அல்லது நாற்பதுமன்னர் குழு பிரபுக்கள் சபை துருக்கிய பிரபுக்களின் சபைன்னு சொல்லுவாங்க அதை சரிங்களா நாற்பது பேர் இருப்பாங்க அந்த குழு யாரால் உருவாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும் பழைய புத்தகத்திலேயே இருக்கும் பழைய டிஎன்பிசி கேள்விகளில் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு நிறையா தடவை வந்திருக்கு நாற்பதிமர் குழு உருவாக்கியவர் யார் ஒழித்தவர் யார்னு வரும் உருவாக்கியவர் யாரு கியாசுதின் இல்துமிஸ் இல் துமிஸ் இல் சரிங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியிருப்பார் முகமது பின் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய மொராக்கா நாட்டு பயணி என்ன பண்ணுவாரு பார்த்து டூர் டெல்லி டெல்லி டூர் தவுலாபாத்து இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பார் நிறைய பேர் சஃபர் ஆவாங்க அப்படி அவர் போகும்போது அவர் கூட வந்த மொராக்கா நாட்டு பயணி சரிங்களா அடுத்த கேள்வி குதுப்மினின் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை தொடங்கியவருங்க பாருங்க பேர்லயே இருக்கு பேர்லேயே இருக்கு வெரி குட் சூப்பர் யாரு குதுப் மினார்னா குத்பிதீன் ஐபக் நாய்பாரு தொடங்கி அது முடிக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிடுவார் சரிங்களா பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார் வெரி குட் அமீர் குஸ்ரூ யாரு அமீர் குஸ்ரூ சையது வம்சத்தின் கடைசி அரசர் சையது வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம்ஷா சையது வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம்ஷா அடுத்து கட்டாய உணவு தானிய கொள்முறையை அறிமுகம் செய்தவர் யார் கட்டாய உணவு தானிய முறையை அறிமுகம் செய்தவர் நிறைய சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்திருப்பார் அதனால் அவர் கொடூரமானவர்னு சொல்லுவாங்க நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பார் வெரி குட் சூப்பர் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி கட்டாய உணவு தானிய கொள்முறை கண்டிப்பாக தானியத்தை எடுத்துக்குவாங்க கொள்முதல் பண்ணிக்குவாங்க விலை கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்து சித்தூர் சுரையாடல் சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது சூப்பர் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ஆயிரத்தி முந்நூற்றி மூணு இந்த அலாவதின் கில்ஜி ராஜபுத்திர அரசரை வந்து பார்த்திங்கன்னா கொல்றதுக்கோசரம் கொண்டுட்டு அந்த சித்தூரை போய் சூறையாடுவாங்க அங்கேருந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இது பண்ணிடுவாங்க தீ பத்மாவத்துன்னு ஒரு படம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ரொம்ப சூப்பரான படம் சஞ்சய் லீலா பன்சாலின்னு ஒருத்தர் எடுத்துருவாரு பத்மாவத்தில் இதை காட்டியிருப்பாங்க கிளைமேக்ஸ் அதான் கிளைமேக்ஸ் ரன்பீர் கபூர் சாரி ரன்வீர் சிங்கு தீபிகா படுகோன்லாம் இருப்பாங்க கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதின் ஐபக் யாரிடம் ஒப்படைத்தார் கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குட்புதின் ஐபக் ஒரு கிருக்கங்கட்டை ஒப்படைச்சிருப்பார் ஒரு கிருக்கண்ட அந்த கிருக்க என்ன பண்ணுவான் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டு போயிடுவான் வெரி குட் சூப்பர் யாரு பக்தியார் கில்ஜி கீகை கீழே கங்கை சம்பவம்னா பீகார் வாங்கலாம் பீகார்ல இருந்த நாலாந்தா பல்கத்தை விட்டு போயிடுவான் பைத்திகார படிக்காதவங்க தானே அரேபிய துருக்கி வந்து ரொம்ப மூர்க்க குணம் கல்வி அறிவு கம்மியா இருக்கும் அவங்களோட தொழில் வேலை எல்லாமே கொள்ளையடிக்கிறது நானந்தா பல்கலைக்கழகத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டு இது ஒரு பெரிய கோயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் எரித்து இது பண்ணால் அது பார்த்தா பெரிய நூலகமாக இருக்கும் கல்விச்சாலை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அது ஒரு பெரிய கோயில் நினச்சிட்டு பைத்தியக்காரங்க இடிச்சிட்டு போயிடுவானுங்க இல்லை அடுத்து ரகசியா சுல்தானா ரகசியா தனது தனி உதவியாளராக நியமித்தை நியமித்த ஜலாலுதீன் யாகூத் எந்த நாட்டை சேர்ந்தவர் சுல்தானா ரஷ்யா தன் உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகூத் எந்த நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு அடிமை அவருக்கும் சுல்தான் ரஷ்யாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பொய்யான ஒரு பலியை போட்டு பதவியிலேருந்து இறக்கி அவங்கள முடிச்சு விட்ருவாங்க எத்தியோப்பியா என்னது எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர் எங்கே இருக்குது எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருக்குது கிழக்கு ஆப்பிரிக்கா எத்தியோப்பியா அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரு அடிமவர் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் யார் பிடிச்சி கொண்டு போடுவார் தான் நியமிப்பார் கலகம் பண்ணாங்கன்னு முடிச்சு விட்டுருவாரு யாரு வெரி குட் துக்ரில் கான் என்னது துக்ரில் கான் சரிங்களா அடுத்து தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் இந்தியாவை கொள்ளையடித்தார் எந்த ஆண்டு கொள்ளையடித்தார் சும்மா வந்து கொள்ளையடிச்சிட்டு மிகப்பெரிய ஒரு கொலையவே அரங்கேற்றி கண்ணில் பார்க்குறவங்களாம் கொண்டுப்பிட்டு மதம் மாற சொல்லுவார் மதம் மாறாதைங்களாம் எரிச்சு விட்டு போயிடுவார் ஒரு கொடூரமான ஒரு ஆள் அவன் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து இறந்த அரசர் ரொம்ப முக்கியமான கேள்வி பழைய புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கும் நிறைய டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்ட கேள்வி போலோ விளையாட்டுனா இந்த பக்கம் ஒரு குதிரையில் ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு ஒரு கோலை வந்து நீட்டிட்டு வருவார் சரிங்களா இந்த பக்கம் ஒரு குதிரையில் ஒரு கோலை நீட்டிக்கிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் கோலில் வந்து இடிச்சுக்குவாங்க யார் தவறி கீழே விழுவுறாங்களோ அவங்க தோற்றவீங்க அப்படி விளையாடும்போது போது விழுந்திருப்பார் யார் குத்புதீன் ஐபக் வெரி குட் ஆப்ஷன் பி குத்புதீன் ஐபக் அடுத்து ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெழுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார் அவரோட மருமகன் பக்தியார் அலாவுதீன் கில்ஜி சாரி அலாவுதீன் கில்ஜி ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி சரிங்களா அடுத்து கபூர் யாரு அலாவுதீன் கில்ஜியோட தளபதி கபூர் ஒரு பெண் தன்மை வாய்ந்தவர் கொஞ்சம் அரவாணி மாதிரி தான் இருப்பார் தான் கிட்டத்தட்ட ஆனா ரொம்ப வீரமான ஆளு அவர் என்ன பண்ணுவார் தென்பகுதி பகுதி நம்ம இதை நோக்கி படையெடுக்க சொல்லியிருப்பாரு அவரும் வந்திருப்பார் என்ன வருஷம் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி முந்நூற்றி பத்து இல்லை அடுத்து நாற்பது குழுவை ஆ ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தோம் இல்துமிஷ் ஒழித்தவர் யார் இதுவும் டிஎன்பிசி பழைய டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி ரொம்ப பழைய ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் இருக்கும் வெரி குட் ஆப்ஷன் ஏ பால்பன் ஆரம்பித்தவர் இல்துமேஷ் ஒழித்தவர் பால்பன் நாற்பதிமன் குளிர்னு கேட்பாங்க சகல்கானின்னு கேட்பாங்க துருக்கிய பிரபுக்களின் அவைன்னு கேட்பாங்க எல்லாமே ஒன்று தான் சரிங்களா அடுத்து முகது முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதின் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சியில் எங்கு கிளர்ச்சிகள் எங்கு நடைபெற்றது இந்த முகமது பின் துக்லக் என்ன பண்ணுறார் சும்மாவே இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து இருக்கிற மக்களை சித்திரதை பண்ணிக்கிட்டே இருப்பார் அதில் அவர் கொண்டு வந்தது தான் நிலவரி அதை உயர்த்தியிருப்பார் ஏற்கனவே பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கும் உயர்த்தினதுக்கப்புறம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க கிளர்ச்சி பண்ணுவாங்க எங்கே வெரி குட் ஆப்ஷன் பி தோ ஆஃப் தோ ஆஃப் பகுதிகளில் கிளர்ச்சி பண்ணுவாங்க ஏழை முஸ்லீம் உதவுவதற்காக அறக்கட்டளை நிறுவியவர் நல்ல மனம் படைத்த குவாஜா அப்படின்னு இவரை சொல்லுவாங்க அதெல்லாம் பழைய புத்தகத்தில் இருக்கும் சரிங்களா நல்ல மனம் படைத்தவர் ஏழைகளின் மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க போர்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இவர் யார் பெரோஷா துக்லக் சாரி என்னது பிரோஸ் துக்லக் அல்லது பெராஷா துக்லக் சரியா அடுத்து தேவகிரி அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் தேவகிரி அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் சாரி ரொம்ப வலிமை வாய்ந்த குரூரம் நிறைந்த அலாவுதீன் கில்ஜி யாரு அலாவதின் கில்ஜி ஜானா கான் என்னும் இயற்பெயர் கொண்டவர் ஜானா கான் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் அரியணை ஏறும் போது தன்னோட பேரை வேற மாதிரி மாத்தி அரியணை ஏறிப்பார் அவர் யார் ஜானா கான் ஜனா கான்னு சொல்லுவாங்க முகமது பின் துக்லக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயற்பெயர் இருக்குங்க இந்த முகலாயர்களையும் அரேபிய துடுக்கர்லேயும் சில பேர் சில பட்டப்பேர் இருக்கும் அவரோட ஒரிஜினல் நேம் ஆனால் என்ன பண்ணுவாங்க அரியணை ஏறும்போது மாற்றிருப்பாங்க அந்த பேரில் ரொம்ப முக்கியம் சில டைம் பொறுத்துகளை கூட கேட்பாங்க மங்கோலியர் சட்லச் நதியை கடந்து வரமாட்டார்கள் என்று உறுதிமொழியை பால்பன் யாரிடமிருந்து பெற்றார் மங்கோலியர் மங்கோலியர்கள் வந்து அடிக்கடி இந்தியாவில் படையெடுப்பை நடத்திட்டு இருப்பாங்க இவர் என்ன பண்ணுவார் அதை வர இவர் ஆட்சியில் வராத மாதிரி ஒரு வாக்குறுதி வாங்கிக்குவார் யார்கிட்ட இருந்து வாங்குவார் குலுகு கான் செங்கிஸ்கானோட பேரன் நினைக்கிறேன் செங்கிஸ்கானோட பேரனான குலுகு கான் சரிங்களா அடுத்து இல்துமேஷ் தந்து பழி படைகளில் பணியாற்றுவதற்கு இக்தாக்களை வழங்கினார் இக்தாக்கள்னா என்ன நிலம் காரணம் இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்படைய ஊதியத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலமாகும் வெரி குட் ஆப்ஷன் பி ஏ சரி காரணம் கூற்று சரி காரணம் அதற்கு சரியான விளக்கம் சரிங்களா இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என்று கருதப்படுவது இதே அனுப்புமா இல்லைங்க ஆப்ஷன் ஏ கூத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் மிக பழமையான மசூதி சரியா அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் நிலவரியை சாரி நிலவரி கொடுக்க முடியலன்னா அதை தானியமாக கொடுங்க அப்படின்னு அலாவுதீன் சொல்லியிருப்பார் அதை பின்பற்றியவர் யார் இவர் என்ன பண்ணுவார் அலாவுதீனோட நிறைய விஷயத்தை பின்பற்றியிருப்பார் ஆனால் எல்லாம் பேக் ஃபயர் ஆகிருக்கும் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் சரிங்களா அடுத்து தவறான சொல்லுங்க ஆப்ஷன் சி பரம் பரமார்கள் அப்படிங்கறதுதான் தவறான இணை யார் ஆண்டிருப்பாங்க இவங்கள ககாத்தியர்கள் சரிங்களா ஸோ அடுத்து ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஜா ஷா ஜலாதீன் என்பதை இல்துபிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார் அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்ததன் மூலம் இல்துபிஷ் மங்கால் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார் யோசிக்காதீங்க ஆப்ஷன் ஏ சரி சரியான விளக்கம் இதன் மூலமாக தான் என்ன பண்ணுவார் மங்கோலிய பாதுகா மங்கோலிய படையெடுப்பு இல்லைமிஷ் காலத்தில் நடந்திருக்காரு இதன் மூலமாக தான் குலூகான் அப்படிங்கிறவர்கிட்ட படையெடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை வாங்கியிருப்பார் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவு இது இது ஒருவேளை பண்ணாமல் இருந்தால் இந்தியாவோட வரலாறு வேறு லெவலில் மாறி இருக்கும் மங்கோலியர் வந்து இந்த அரேபிய துருக்கியரில் அழிச்சிருப்பாங்க இந்தியாவை சூறையாடி இருப்பாங்க முகலாய பேரரசு வந்திருக்காது அதுக்கு பதில்தான் மங்கோலிய பேரரசு இந்தியாவை ஆண்டிருக்கும் ஹிஸ்டரியே மாறியிருக்கும் இல்லை அடுத்து இந்தியாவின் முதல் இந்தியா மீ இந்தியா மீதான முதல் அரேபிய படையெடுப்பு இந்தியா மீதான முதல் அரேபிய படையெடுப்பு வெரி குட் ஆப்ஷன் பி எழுநூத்தி பன்னெண்டு யார் வந்திருப்பா கமெண்ட் பண்ணுங்க வெரி குட் முகமது பின் காசிம் அவர் தான் வந்திருப்பார் காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் எனும் நூலை இயற்றியவர் காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் எனும் நூலை இயற்றியவர் இது வந்து காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூல் எதுன்னு கேட்பாங்க அதே மாதிரி விலாஸ் எந்த அரசர்களோட வரலாற்று நூல்னு கேட்பாங்க இதில் கேட்ட கேள்வி இந்த நூலை இயற்றியவர் யார் வெரி குட் ஆப்ஷன் ஏ பட்டவதரா பட்டவதாரா சரிங்களா அடுத்து ஒன்பது வானங்கள் இதோட பேர் இந்த நூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரபில் வேற நிமிஷம் ஒன்பது வானங்கள் என்ற நூலை எழுதியவர் மாதிரி இவரோட சிறப்பு பேர் என்னன்னு தெரியுங்களா அது வந்து பழைய புத்தகத்தில் கொடுத்திருந்தாங்க புது புத்தகத்தில் இருக்கான்னு தெரியல இந்திய கிளி அப்படின்னு சொல்லுவாங்க கிளி சரிங்களா நோட் பண்ணி வச்சு மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே குடியமர்ந்த அரேபியர்கள் கண்ட்ரிகள்லாம் வந்து கேரளாவிலேருந்து நிறைய பேர் வேலைக்கு போவாங்க அது இப்போ நேற்று ஆரம்பிச்சது இல்லை ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி முந்நூறு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு அவங்கள பேஸ் பண்ணி ஒரு கழகம் கூட வந்திருக்கும் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க ஐஎன்எம்ல பார்த்துருப்பீங்க அவங்க பேர் என்ன வெரி குட் ஆப்ஷன் பி மாப்பிளை மாப்பிள்ளை மாப்பிளை மாப்ளா அப்படின்னு சொல்லுவாங்க மலபார் பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிருந்தேன் இங்கே வந்திருப்பாங்க வியாபாரம் பண்ணுறதுக்கோசம் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க கேரளாவில் இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க ஸோ அங்கே என்ன சொல்லுவாங்க மாப்பிளன்னு சொல்லுவாங்க அதுதான் அப்படியே இப்போ வரைக்கும் பொண்ணை கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வர்றது டெல்லி சுல்தானிய மரபுகளை சரியான வரிசைப்படுத்துங்க அடிமை அம்சம் முதல்ல வரும் அதனால் கொடுத்துருக்காங்க அடுத்து கில்ஜி ஓகே அதற்கப்புறம் யார் யார் வருவாருங்க அடிமை ஃபஸ்ட்டு கில்ஜி அடுத்து கடைசி லோடி சரிங்களா ஸோ ஆப்ஷன் சி அடிமை கில்ஜி துக்லக் சையத்து லோடி இதை படிக்கும்போது நீங்கள் அடிமை வம்சத்தோட ஃபஸ்ட்டு யாரு கடைசி ஆறு லோடியோட ஃபஸ்ட்டு யார் கடைசி யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதில் நடந்த முக்கியமான போர்கள் படிக்கும்போது அது உங்களுக்கே ஈஸியாக போயிடும் சரியா அடுத்து இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு என்னும் நூல் எது இந்திய ஆட்சியில் இந்தியாவில் இஸ்லாம் ஆட்சியின் வரலாறு அப்படிங்கிற நூல் வெரி குட் ஆப்ஷன் சி பெரிஸ்டா இது சரிங்களா அடுத்து சிந்து அரசர் தாகிரை எதிர்த்து தரைவழி மற்றும் கடல்வெளி என இரு தனித்தனி படைப்பிரிவுகளை அனுப்பிய ஈராக்கின் அரபு ஆளுநர் ஈராக்கின் அரபாளுநர் சாஹி தாகிர் அப்படிங்கிறவரை எதிர்த்து வெரி குட் ஆப்ஷன் பி ஹஜ் பின் யூசுப் ஹஜஜ் பின் யூசுப் சரிங்களா அடுத்து முகமது பின் காசிம் கைப்பற்றிய இடம் கீழ்கண்டவற்றுள் எது முகமது பின் காசிம் கைப்பற்றிய இடம் கீழ்கண்டவற்றுள் எது இஸ்லாமாபாத் பைஸ்லாபாத் பிரமணாபாத் இதில் எதுவும் இல்லை தான் ஒவ்வொரு பேர் மாற்றிட்டு வராங்க அலக அகமதாபாத்தை பேரை மாத்திட்டாங்க அலகாபாத்தை பேரை மாத்துறாங்க அங்கே பிராமணர்கள் நிறையா இருப்பாங்க பிராமணாபாத் பிராமணர்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த இடம் பேர் என்னது பிராமணாபாத் சரிங்களா கஜினி முகமது ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கலிபனால் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் எது இந்த பட்டத்தை வந்து என்ன பேரு அதாவது பேரரசின் வலதுகை ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பேரரசின் வலதுகை அதுக்கு அரபிக்ல என்னது பாரசீக மொழி யாமினி தௌலா யாமினி யுத்தவுலா அப்படின்னா என்ன அர்த்தம் பேரரசின் வலதுகை அப்படின்னு அர்த்தம் பட்ட பேரு இரும்பு வாள் போர் வாள் அப்படின்றாங்களா அந்த மாதிரி எல்லாம் அடுத்து பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுவர் பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுவார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாரசீக உரைநடையின் ஆசான் முன்னோடி வெரி குட் ஆப்ஷன் சி ஜியாவுதீன் பராணி பரணின்னு இருக்கும் பராணின்னு இருக்கும் மூணு நீ இருக்கும் சரிங்களா தமிழில் குழப்பும் போது இங்கிலீஷில் பார்த்துங்க அதாவது எக்ஸாமில் தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறுத்து இஸ்லாமிய அரசர் டிஎன்பிசி கொஸ்டின் இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இவர் ஒரு அரபிய துருக்கியர் தான் சரிங்களா இவர் என்ன பண்ணுவார் பெண் கடவுளோட லக்ஷ்மி படம் இல்லையா அதை வந்து தங்க நாணயத்தில் முதல்ல யூஸ் பண்ணியிருப்பார் ஆப்ஷன் பி முகமது கோரி கோரி முகமது அல்லது முகமது கோரி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சரிங்களா அடுத்து லோடி வம்ச ஆட்சியில் தலைநகரை டில்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் லோடி வம்ச ஆட்சியில் தலைநகரை டில்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் ஸோ யாரு மாத்திருப்பாரு இருந்து ஆக்ராவுக்கு யாரு சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் லோடி தான் டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் பாபர் என்ன பண்ணியிருப்பார் பாபர்கிட்ட தோத்து பாபர் ஆக்ராவுல இருந்து முகலாய பேரரசை ஆரம்பிச்சிருப்பார் சரிங்களா அடுத்து தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறாயாடினார் இது ஆல்ரெடி நாம மேலேயே பார்த்தோம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஒரு வேலையை காட்டிட்டு போயிருப்பார் தைமூர் என்ன வருஷம் என்ன ஊரு டெல்லி டெல்லி சரிங்களா அடுத்து இந்தியாவில் முதன் முதலாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது வரியை வதித்தவர் இது பேர் என்ன சொல்லுவாங்க தலைவரின்னு சொல்லுவாங்க தலைவரி வரி நீங்கள் முஸ்லீம் மதத்துக்கு மாறிடணும் மாறல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும் நீங்கள் இந்துவாக இருக்கிறதுக்கு இல்லை பிற மதத்தினராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் வரி கட்டணும் அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஷ்யா என்கிற தலைவரி அதை இந்தியாவில் முதன் முதல்ல விதித்தவர் யார் ஐபக் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த இப்ப நீங்க வரி கட்ட முடியாத ஏழைகளை என்ன பண்ணுவாங்க இஸ்லாமியரா மதம் மாறிடுவாங்க அதுக்காக விதிக்கப்பட்டதா அது சரிங்களா அடுத்து பெரோஷா துக்லக் காலத்தில் நடந்திய ஒரே ஒரு பெரிய இராணுவ படையெடுப்புது பெராஷா துக்லக் என்ன பண்ணுவார் முகமது பின் துக்லக் அப்புறம் வருவாரு அவரோட கொள்கையே போர்கள் வேணாம் போர்கள் இருக்கூடாது அப்படிங்கறத எல்லாத்துக்கூடையும் சுமூகமாக போக ட்ரை பண்ணுவார் ஆனால் அவர் காலத்தில் ஒரு பெரிய இராணுவ படையெடுப்பு ஒன்றே ஒன்று நடந்திருக்கும் அது எந்த படையெடுப்பு வெரி குட் ஆப்ஷன் ஏ சிந்து படையெடுப்பு ஆப்ஷன் ஏ சிந்து படையெடுப்பு சரிங்களா அடுத்தது கன்னோசி போரில் முகமது கோரி யாரை வீழ்த்தினார் கன்னோசியோட யாரு கன்னோசியோட அரசர் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் அடுத்து ம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒரே கேள்வியில் எல்லாம் முடிஞ்சிடும் பொறுத்துங்க அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்ளக் வம்சம் சையத் வம்சம் இதுலேருந்து இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கும் அவங்க அவங்களோட ஆட்சி சிறப்பு இருந்திருக்கும் பொறுத்துங்க முக்கியமான கேள்வி ஒரே இதில் முடிஞ்சிடும் வெரி குட் ஆப்ஷன் ஏ அடிமை வம்சம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னது ரெண்டாவது கில்ஜி மூணாவது துக்லக்கு நாலாவது சையது சரிங்களா இதுக்கப்புறம் லோடி வரும் யாருக்கப்புறம் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை ஈஸியாக போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் யார் வரும் அடிமை வரும் அதான் ஃபர்ஸ்டே ரெண்டாவது கில்ஜி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூறுலேருந்து எது ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க இப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அடுத்து மின்ஹச் உஸ் சிராஜ் என்பவரால் தபக்தி நஸ்ரீ என்னும் நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது பாருங்க ரெண்டு பாயிண்ட் இருக்குது நஸ்ரீ அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் எந்த வருஷம் எழுதினார் வெரி குட் சூப்பர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆப்ஷன் பி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சரிங்களா அடுத்து மிப்தாக் உல் புதா என்று அழைக்கப்பட்ட ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகள் என்ற நூலை எழுதியவர் ரெண்டு நூல் இருக்கும் ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றியோட நூல் வெற்றின்னு ஒரு நூல் இருக்கும் அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகளில் இதே மாதிரி உல் புதா அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இதை ரெண்டை எழுதியவர் யார் வெரி குட் யாரு அமீர் குஸ்ரூ அமீர் குஸ்ரூ சரிங்களா அடுத்து முகமது கஜினி குஜராத் கடற்கரையில் உள்ள கோயில் நகரமான சோம்நாத் படையெடுப்பு சோமேஸ்வரர் கோயில் படையெடுப்பு ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படையெடுப்பு பயங்கரமான செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போனா இரண்டு கோடி மதிப்புள்ள தினார் இப்போ ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வரும் அவர் கொள்ளையடிச்சிட்டு போனதோட மதிப்பு என்ன வருஷம் சோம்நாத் படையெடுப்பு இதுவும் டிஎன்பிசி தான் பழைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோமேஸ்வரர் அல்லது சோம்நாத் கோயில் மீது படையெடுப்பு சோமேஸ்வரர் கோயில் கோயில் நகரம் அது என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற ஐரங்களா உள்ள வராத மாதிரி பூட்டி கதவு பூட்டி உள்ளே இருந்துப்பாங்க சில பேர் தீ வச்சு கூட கொள்கிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஆனா எல்லாத்தையும் ஈவிறக்கம் இல்லாம கொன்று மொத்த ஐரையுமே கொண்டு போடுவாங்க ஒருத்தர் கடைசியா ஒருத்தர் உயிரோட உள்ள போராடி இருப்பாங்க பிராமணர்கள் அந்த அந்த இடத்துல இந்த பூசாரி அந்த கோயில் பூசாரிகள்லாம் சரிங்களா அடுத்து கஜினி முகமது அவர்களா ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சூறையாடப்பட்ட நகரம் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல சோம்னாறு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வெரி குட் ரேய் நகரம் என்னது ரேய் நகரம் சரிங்களா அடுத்து ஐம்பத்தி ரெண்டு ராக் தர்பன் என்றும் இசை நூல் எந்த மொழியை சார்ந்தது ராக் தர்பன் என்னும் இசை நூல் எந்த மொழியை சார்ந்தது தர்பன் அப்பயே பாருங்க ராக் அப்படிங்கிற இசை பேரெல்லாம் வந்திருக்கு ஆனா இதுக்கு ஒரு மீனிங் அது இல்லை வேறையா இருக்கும் சமஸ்கிருதம் என்னது சமஸ்கிருதம் சரிங்களா அடுத்து வங்கத்தில் பட்டு வளர்ப்பு பட்டுப்புழு வளர்ப்பு எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது பட்டுப்புழு வளர்ப்புல இருந்து பட்டு எடுக்கிறது எந்த நூற்றாண்டுல வங்கத்துல அப்படியே வந்து உச்சத்துக்கு அடைஞ்சிருக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டு என்ன நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு ஸோ அடுத்து முகமது பின் துக்லக் சமண துறைகளுக்கான அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற ஆணையை வெளியிட்டார் முஸ்லீம்கள் அல்லாத சமண துறவிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற அறிக்கையை ஆணையை எப்ப வெளியிட்டார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா சோ அடுத்த கேள்வி டெல்லி சுல்தானி ஆட்சியில் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்த சுல்தான் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க லெவன்த் லெவன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க தாமாகவே துறந்து மன நிறைவோடும் அம்மதி அமைதியோடும் நிம்மதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் அப்படிங்கிறது அப்படின்னு ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் இவரை பற்றி எழுதியிருப்பாங்க சுல்தானிய ஆட்சி வரலாற்றிலேயே எனக்கு இந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு துறந்து டெல்லிக்கு வெளியே போய் முப்பது ஆண்டுகள் மன நிறைவோடும் சந்தோஷமாக வாழ்ந்த ஒரே சுல்தான் மற்றவங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் நிம்மதியெல்லாம் செத்துட்டு இருந்திருப்பாங்க யார் சுல்தான் ஆலம் ஷா சுல்தான் ஆலம் சரிங்களா அடுத்து லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் பக்லால் லோடி யாரு பக்லால் லோடி சரிங்களா அடிமைகள் நலனுக்காக ஒரு அரசு துறையை உருவாக்கியவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடிமைகள் நலனுக்காக ஒரு அரசு துருவி துறையை உருவாக்கிய ஒரு சுல்தான் யார் இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பெரோஷா துக்லக் ஃபெரோஷா துக்லக் நல்ல மனம் படைத்த துக்லக் அடுத்து கஜிராகோ கோயில் எந்த வம்சத்தினால் கட்டப்பட்டது கஜிராகோ கோயில் எந்த வம்சத்தினால் கட்டப்பட்டது சூப்பருங்க ஆப்ஷன் சி சந்தேல வம்சம் சந்தேல வம்சம் சரிங்களா அடுத்து அடிமை வம்சம் இது பாருங்க ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் அடிமை வம்சத்தை எவ்வாறு சொல்லுவாங்க வெரி குட் சூப்பர் மாம்லுக் வம்சம் ஆப்ஷன் ஏ மாம்லுக் வம்சம் இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் மாம்லுக் அப்படின்னா அரபு மொழியில அரபோ பாரசீக மொழியிலோ அடிமை அப்படிங்கிற அர்த்தம் சரியா அடுத்து சுல்தான் ஆட்சி காலத்தில் இரண்டு அடிப்படை நாணயங்களான செம்பு வெள்ளி தங் செப்பு மற்றும் வெள்ளி தங்காவை அறிமுகம் செய்தவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தங்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இதோட பேர் வரும் இந்த தங்காங்கிற மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு நாணயத்து பேரும் தங்கா அப்புறம் ஏதோ டங்காவே ஏதோ வரும் சரிங்களா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யார் இது ஒரு டிஎன்பி கொஸ்டின் தான் பழைய தேர்வில் கேட்டது ஆப்ஷன் பி இல்துமிஷ் சரிங்களா அடுத்து நைப் இ முல்க் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டவர் நைப் இ முல்க் அப்படிங்கிற பட்டத்தை சூடிக்கொண்டவர் யார் உலுகான் கொடுத்துருப்பாங்க லெவன்த் புக்கில் செக் பண்ணுங்க சரிங்களா ரகசியா பேகம் குதிரைலாய பணித்துறை தலைவராக யாரை நியமித்தார் சுல்தானா ரகசியா பேகம் குதிரை ஆயத்துக்கு ஒரு பணித்துறை தலைவராக ஒரு அடிமையை நியமித்திருப்பார் எத்தியோப்பியாவை சேர்ந்தவர் இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம மேலே இருக்கிற கொஸ்டினில் பார்த்தா வெரி குட் ஆப்ஷன் சி ஜலாலுதீன் யாகுத் எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமை இவருக்கும் சுல்தானுக்கும் சுல்தான் ரகசியாவுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு போட்டு இவங்களை கொன்னே போடுவானுங்க ஸோ அடுத்து மேவார் பகுதியில் கொலைகளிலும் கொள்ளைகளிலும் ஈடுபட்டு இருந்த ஒரு இஸ்லாமிய சமூகம் எது மேவார் பகுதிகளில் கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய சமூகம் மியோ சரிங்களா என்னது மியோ ஹிலுக்கான் உலுகான் வேற ஹிலுக்கான் வேற சரிங்களா ஹிலுக்கான் ஒரு நல்லெண்ண குழுவை டில்லிக்கு அனுப்பியிருப்பார் ஜெங்கிஸ்கானோட ஒரு பேரன் என்ன வருஷம் அனுப்பியிருப்பாரு அதுக்கப்புறம் மறுபடியும் மங்கோலியருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்து அவங்க பயனை கொண்டு வாங்க பால்பனோட பயணம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சரியா எந்த ஆண்டு அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியின் போது மங்கோலியர்கள் டில்லியை தாக்கினர் எந்த ஆட்சியின் போது எந்த ஆண்டு அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியின் போது மங்கோலியர் டெல்லியை தாக்கினார் டெல்லியை தாக்கியிருப்பாங்க மறுபடியும் இன்னொரு இடத்த தாக்கியிருப்பாங்க இவர் ஆட்சிகள் தான் கடைசியாக வந்துட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்திருக்க மாட்டாங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா பாருங்க இந்தியாவின் மீதான மங்கோலியர்களின் கடைசி தாக்குதல் அலாவுதீன் கில்ஜியோட காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்கும் எந்த வருஷம் வெரி குட் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு இதற்கப்புறம் அவங்க பெருசாக வந்திருக்க மாட்டாங்க ஜலாலுதீன் கில்ஜியின் தளபதியான தளபதியான கபூர் தலைமையிலான படை ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு யாரை தூக்கத்தது ஆக்சுவலாக இது ஜலாலுதீன் கில்ஜியில் அலாவுதீன் கில்ஜி அவரோட படை தளபதி தான் மாலிக் கபூர் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு துவக்கடிச்சிருப்பார் யார் பிரதாப ருத்ர தேவா பிரப்தாபருத்ரதேவா அடுத்து படைவீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக வழங்கிய முதல் சில்தான் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க படை வீரர்களுக்கு கொள்ளை அடிச்சதுல பிரிச்சு கொடுத்துருவாரு ஒரு பங்கு காலிபாவுக்கு கொடுப்பாங்க காலிபா அப்படிங்கிற ஒரு இஸ்லா அந்த அரேபிய துருக்கர்களோட தலைவர் அவரு ஈரான் ஈராக் பக்கம் இருப்பாரு கொள்ளையடிச்சதுல ஒரு பங்கு அஞ்சுல ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அஞ்சில் இன்னொரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்த வீரர்களை கொடுத்துருவாங்க பேலன்ஸ் தான் அவங்க வச்சுக்குவாங்க ஆனால் அந்த மாதிரி தராமல் பணமாக ஊதியமாக வழங்கிய முதல் சுல்தான் யாரு அலாவுதீன் கில்ஜி வெரி குட் ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி சரிங்களா அடுத்து அறுபத்தி ஒன்பது கியாசுதீன் துக்லக் என்பவரின் இயற்பெயர் கியாசுதீன் துக்லக் என்பவரின் இயற்பெயர் இவர் தான் துக்லக் வம்சத்தை தொடங்கியிருப்பார் யார் காசி மாலிக் காசி மாலிக் சரிங்களா அடுத்து முகமது பின் துக்லக்கின் இயற்பெயர் ஆல்ரெடி இதை நம்ம பார்த்தோம் டேஸ்ங்கிற பெயரில் அரியணை ஏறியவர் யாருன்னு என்ன கான் ஜானா கான் மதுவும் போதை மருந்துகளும் பயன்பாடும் யாருடைய ஆட்சியில் தடை செய்யப்பட்டன மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கார் யார் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காரு மதுவும் போதைப் பொருட்களோட பயன்பாடுகள்லாம் தடை செய்யிருப்பாரு வே மீதி யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கூட்டு போய் சிறச்சேதம் பண்ணுவாங்க யார் அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் அதே மாதிரி யாராவது பதுக்கல்லில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு பதுக்கல்ல ஈடுபட்டாங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் எடை குறைவாக பண்ணாங்களோ அதுக்கு ஈடான சதையை வந்து அறுத்து எடுத்துடுவாங்க அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அரசர் லோடி வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் லோடி வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் இப்ராஹிம் லோடி யாரு இப்ராஹிம் லோடி சாரி பெராஷாத்துக்லக்கிடம் பணி புரிந்து இஸ்லாமுக்கு மாறிய பிராமணர் கண்ணு அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பார் அவர் அவரோட பேர் என்ன பெரோஷாதுலக்கிடம் பணிபுரிந்து இஸ்லாமுக்கு மாறிய பிராமணர் கண்ணு என்று அழைக்கப்பட்டவர் அவரோட பேர் என்ன வெரி குட் ஆப்ஷன் ஏ கான் இஹன் ஜஹான் கானி ஜஹான் சரிங்களா அடுத்து தலைநகரை டில்லியிலிருந்து தவுலாபாத்திற்கு மாத்தியவர் ஆல்ரெடி இந்த கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி இந்த கேள்வியை பார்த்துட்டோம் தேவகிரிக்கு தௌலாதாபாத் பேர் மாத்திருப்பார் அவர் யாரு முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் சுல்தானிய காலத்தில் கட்டப்பட்ட முதல் கவிகை கவிகைனா என்னங்கிறது எனக்கு மீனிங் தெரில ஒருவேளை ஒரு மசூதி மாதிரி ஏதாவது இருக்கலாம் சுல்தானிய ஆட்சியில் கட்டப்பட்ட முதல் கவிகை அலாய் தர்வசா அலாய் தர்வசா கவிகை அப்படின்னா நினைவு சின்னம் அப்படின்னு நினைக்கிறேன் யார் கட்டிருப்பாரு அலாவுதீன் கில்ஜி கட்டிருப்பாரு அலாவுதீன் கில்ஜி கட்டினா அலை தர்வசா கவிகைனா நினைவு சின்னம் நினைக்கிறேன் சிவப்பு கற்களால கட்டப்பட்டிருக்கும் அடுத்து காலிபா பதவி காலிபா பதவி ஒழிக்கப்பட்டது இதை ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐயன்னோட தொடர்புடைய ஒரு கேள்வி இது ஐயன்னமோடையும் தொடர்புபடுத்தலாம் காலிபா பதவி அப்புறம் தான் ஒரு முக்கியமான இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க அலி சகோதரர்கள் எதுக்கப்புறம் ஒழிச்சிருப்பாங்க இரண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் ஒழிச்சிருப்பாங்க பதினாலு டு பதினெட்டு நடந்த இரண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் ஒழிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒழிச்சிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி சரியா அடுத்து எழுபத்தி ஏழாவது கேள்வி இந்தியா தென்னிந்திய பக்தி இயக்கத்தையும் ஓரிரை கொள்கையும் வட இந்தியாவிற்கு கொண்டு சென்றவர்களின் முக்கியமானவர்கள் யார் நாமதேவர் ராமானுஜர் ராமானந்தர் எல்லாமே சரியா இல்லை கேள்வியை பார்த்து போடுங்க இதே ஆப்ஷன் இதே பேராவை யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒன்று மற்றும் மூணு யார் யார் நாமதேவர் ராமானுஜரான சீடரான ராமானந்தர் எப்படி ராமானுஜரின் சீடரான ராமானந்தர் இவங்க ரெண்டு பேரும் இவரும் இவரும் சரியா அடுத்து சையது வம்சத்தில் ஆயிரத்தி நானூத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று வரை எத்தனை சுல்தான்கள் ஆட்சி செய்தன சையது வம்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு முப்பது வம்ச வருஷத்துக்குள்ள நாலு பேர் ஆப்ஷன் ஏ நான்கு அடுத்து வேளாண்மையை கவனித்துக்கொள்ள அமீர் அமிர்கோஹி என்ற தனித்துறையை உருவாக்கியவர் ரொம்ப முக்கியம் அடிமைக்கான ஒரு துணை ஒருத்தர் உருவாக்கி துறை ஒருத்தர் உருவாக்கியிருப்பார் ஒற்றர் துறை ஒருத்தர் உருவாக்கியிருப்பார் வேளாண்மைக்கு ஒரு துறை உருவாக்கியிருப்பார் யார் முகமது பின் துக்லக் யார் முகமது பின் துக்லக் அந்த துறையோட பேர் என்ன திவான்இ அமிர்கோஹி திவான்இ அமிர்கோஹி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி ஏழாம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி தனது தளபதியான மாரிக் கபூர் என்பவரின் தலைமையில் எந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக அனுப்பினார் எந்த கோட்டை தேவகிரி கோட்டை எது தேவகிரி கோட்டை அடுத்த கேள்வி மங்கோலியர் இந்தியாவிற்குள் நுழைவதை ஜலாலுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி எந்த ஆண்டு வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார் தடுத்து நிறுத்திருப்பார் அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அலாவுதீன் கில்ஜியோட செல்ல பண்ணிட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சரியா அடுத்த கேள்வி பால்பன் அவர்களால் கைப்பற்ற நிலங்கள் படையில் சேர்ந்த ஆப்கானியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் குத்தகையில்லாத முறையில் வழங்கப்பட்டு அவை பயிரிடப்பட்டன அவ்வாறு வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது குத்தகலாம் கொடுத்துருவாங்க அவங்க நிலத்தை பார்த்துக்கணும் மஃப்ரூசி ஆப்ஷன் பி மஃப்ரூஷி ஆப்ஷன் பி மஃப்ரூஷி கார்னர்ல இருக்குங்க இந்த பாயிண்ட் விற்றாதிக்க சரியா அடுத்து குரஷன் நாடு என்று அழைக்கப்பட்ட நாடு குரஷன் நாடு என்று அழைக்கப்பட்ட நாடு குரஷன் நாடு என்று அழைக்கப்பட்ட நாடு வெரி குட் வெரி குட் ஆப்ஷன் பி கிழக்கு ஈரான் ஆப்ஷன் பி கிழக்கு ஈரான் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி நூல்களையும் அதன் ஆசிரியர்களையும் பொருத்துங்க நூல்களையும் அதன் ஆசிரியர்களையும் பொருத்துங்க

ஜலாவுதீன் கில்ஜியோட சாதனைகள் சரிங்களா சிந்துவின் தேப்பல் துறைமுக நகரத்தை அழித்தவர் சிந்துவின் தேப்பல் துறைமுக நகரத்தை அழித்தவர் கொள்ளையடிக்கிறங்கிற பேரில் அடிச்சிட்டு அந்த நகரத்தை எரிச்சுட்டு பெண்கள்லாம் கற்பழிச்சிட்டு சில பேர் அடிமையாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க துருக்கி அரேபியரில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மூர்க்கமான ஒரு குணம் அவங்களுக்கு வேலையே அதுதான் கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது இதுதான் எங்களுக்கு வேலையே முகமது பின் காசிம் யார் முகமது பின் காசிம் சரிங்களா அடுத்து முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஹாஜி அரசர் முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஹாஜி அரசர் முகமது கஜினிக்கும் இன்னொருத்தருக்கும் நடந்த போர் தான் நம்மளோட அந்த ஹிஸ்டரியை மாத்திருக்கும் ஆனந்தபாலர் யார் ஆனந்தபாலர் வட இந்தியாவில் மொய்ஷுதீன் கோரியின் அடிமைகளாக இருந்தவர் ஒவ்வொரு அடிமைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் சூரிட் பண்டகன் மாம்லுக் பண்டகன் சம்ரட் பண்டகன் பண்டகன்னா அடிமைன்னு அர்த்தம் இவரோட அடிமை அப்படின்னு ஒரு அர்த்தம் ஸோ மொய்ஷுதீன் கோரியோட அடிமையாக இருந்தவர் யார் அவங்களோட பேர்லாம் என்ன சூர் கூரிட் பண்டகன் எனது கூரிட் பண்டகன் ஆப்ஷன் ஏ கூரிட் பண்டகன் சரிங்களா அடுத்து முகமது கோரியால் இந்திய பகுதியின் துணை ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் முகமது கோரியால் இந்திய பகுதிக்கான துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் இவருக்கு அப்புறம் தான் அடிமை வம்சம் அப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் யாரு குப்புதி நைபக் யாரு குப்புதிமைபக் முகமது கோரியோட அடிமை இவர் இவர்கிட்ட இருந்து தான் அடிமை வம்சத்திலேருந்து அப்படியே கில்ஜி வம்சம் வம்சம் சையது லோடி அப்படின்னு போகும் சரிங்களா அடுத்து இரண்டாம் தரையின் போர் நம்மளோட இந்தியாவோட வரலாற்றையே மாற்றின ஒரு போர் இந்த போரில் நம்மால் ஜெயிச்சுருந்தாருன்னா இஸ்லாமிய அந்த அரேபிய துருக்கியர்கள் இந்தியாவுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரிவே மாற்றின ஒரு போர் இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பித்வராஜ சவுகானுக்கும் முகம்மது கோரிக்கும் நடந்திருக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியே மாற்றின ஒரு போர் இல்லை அடுத்து கிரேக்க கணித மேதையான யூக்ளிட் என்பவரின் கணித அவர்களோட நூலை வந்து அல்பரினி எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் கிரேக்க கணித மேதையோட நூலை அல்பரினி எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் இந்த மொழி சமஸ்கிருத மொழி சமஸ்கிருத மொழியில் சரியா அடுத்து சோமநாதர் படையெடுப்பு குறித்த தகவல்கள் மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து அரபு மரபு வழிப்பதிகளில் காணப்படுகின்ற என்று எடுத்துக்குரியவர் யார் சோமநாதர் படையெடுப்பு குறித்த தகவல்கள் அரபு மரபு பதிவுகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யார் ரோமிலா தாஃபர் யாரு ரோமிலா தாஃபர் அடுத்து பிரித்திவிராஜ் சௌகான் முகமது கோரியை குறைத்து மதிப்பிட்டார் மேலும் தனது அமைச்சரான டேஸ் என்பவரின் ஆலோசனையை நிராகரித்தார் பிரித்திவிராஜ் சௌகான் என்ன பண்ணுவார் முகமது கோரியை முதல் போரில் ஜெயிச்சு அவர் என்ன பண்ணுவார் கொல்லாமல் துரத்தி விட்டுருவார் இதுக்கு மேலே பட்ட வரமாட்டான் அப்படின்னு ஆனால் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் வந்து இவரை தோக்கடிச்சு சிறைப்பிடித்து மறுபடியும் அவருடைய கொடுத்து மறுபடியும் ராஜ துரோக குற்றம் சாத்தி அவரை கொன்றுவார் அதற்கப்புறம் தான் என்ன பண்ணுவார் அடிமை வம்சத்தை இங்கே தொடங்கியிருப்பார் குப்தினி ஐபக்கு கொடுத்துட்டு யாரு அவர் அவரை வந்து சாதாரமா உட்ராதிங்க அவனை கொன்றுங்கன்னு சொன்னதை கேட்க மாட்டார் யார் சொல்லியிருப்பா சோமேஸ்வர ராவ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார் இவர்கிட்ட உட்ராதிங்க அவர் அப்படின்னு கேட்க மாட்டாரு போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு தைமூர் யாரை நியமித்தார் பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் தலன்களை தல நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு தைமூர் யாரை நியமித்தார் கிஷீர் கான் ஆப்ஷன் பி கிஷீர்கான் சரிங்களா அடுத்த கேள்வி அலாவதீன் கில்ஜி நடத்திய தாக்குதல்கள் பொறுமையா பண்ணுங்கள் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏங்க சரியா தேவகிரி குஜராத்து சித்தூர் மால்வா சித்தூர் சூடையாடல் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு பாத்திரம்ல அது மாதிரி ஸோ அடுத்து வம்சங்களையும் அதன் அரசர்களையும் பொறுத்துங்க சௌகான் பித்திவிராஜ் சௌகான் ஓகே ஒன்றை பொறுத்துனா போதும் ஆன்சர் வந்துடும் ஒன்றை பொறுத்துனாவே ஆன்சர் வந்துடுங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏ சௌகான் பித்திவிராஜ் பரமரு போஜர் கடவாலா ஜெயச்சந்திரன் சந்தேல யசோவர்மன் போர்கள் வேண்டாம் என்பது கீழ்கண்டவர்களின் யாருடைய கொள்கை போர்கள் வேண்டாம் என்பது கீழ்கண்டவர்களுடைய யாருடைய கொள்கை ஆல்ரெடி இவரை பற்றி நான் பார்க்கும்போது இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணேன் போர்கள் வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர் யார் ஃபெரோஷா துக்லக் ஆப்ஷன் ஏ ஃபெரோஷா துக்கல் சரியா அடுத்து தொண்ணூற்றி ஏழு முகமது பின் துக்லக் எந்த நகரத்திற்கு தௌலதாபாத் என்ற பெயரை சுற்றினா டில்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு தலைநகரை மாற்றிருப்பார் மறுபடியும் தௌலதாபாத்லேருந்து டில்லிக்கே மாற்றிருப்பார் அதில் நிறையா பேர் செத்து சுனாம்பாக இருப்பாங்க அந்த தௌலதாபாத்து அப்படிங்கிற பேர் நகரத்துக்கு எதோட பேர் எது வந்து எந்த நகரத்துக்கு தௌலதாபாத்துன்னு பேர் சூட்டிருப்பாரு வெரி குட் ஆப்ஷன் பி தேவகிரி தேவகிரி தான் தௌலதாபாத்துன்னு பேர் மாற்றிருப்பார் சரிங்களா அஜ்மீர் சௌகான்களின் எந்த கோட்டையை முகமது கோரி தாக்கினார் அஜ்மீர் சௌகானின் எந்த கோட்டையை முகமது கோரி தாக்கினார் தபர் ஹிந்தா கோட்டை இது தபர் ஹிந்தா கோட்டை சரிங்களா அடுத்த கேள்வி அரேபியர்களும் ஈரானியர்களும் இந்தியாவை ஹிந்த் என்று அழைத்தனர்கள் இஸ்லாமிய சமுதாயம் தோன்றிய பிறகு ஹிந்த் என்னும் பெயர் இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களை குறிப்பதாக ஆட்சியும் இதுல இருந்து ஹிந்தியா அப்படிங்கிறது இந்தியான்னு மாறுடுச்சு சிந்து அப்படிங்கிறத ஹிந்துன்னு அமைச்சாங்க சோ ஹிந்து அப்படின்னா என்னது இஸ்லாமியர் இந்து அப்படிங்கிற ஒரு ரிலீஜியன் இருக்கு இல்லையா அதுக்கு அது எப்படி இந்துங்கிற பேரு ஆதி காலத்துல இல்ல இஸ்லாமியர் அல்லாத எல்லாத்தையும் ஹிந்துன்னு அழைச்சாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஹிந்து அப்படிங்கிற ஹிந்து அப்படிங்கிற பெயர் பெற்றுச்சு சோ இரண்டு கூற்றுகளும் சரி ரொம்ப முக்கியமானது இந்து அப்படின்னா யாரு இஸ்லாமியர் அல்லாத எல்லாத்தையும் இந்துன்னு குறிச்சாங்க சரிங்களா சமஸ்கிருத நூல்களை மொழிபெயர்த்ததன் மூலம் பாரசீக இலக்கிய வளம் அடைந்தது பாரசீக சொற்களுக்கு நிகரான ஹிந்தாவி சொற்களை கொண்ட அகராதிகள் தொருக்கப்பட்டன சரி மூணு கூற்று இருக்கு மூணாவது கூற்று இங்க இருக்கு மகாபாரதமும் ராஜதனங்கியும் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டன மகாபாரதமும் ராஜதனங்கியும் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டன எல்லா கூற்றுகளும் சரிதான் சரிங்களா எல்லா கூற்றுகளும் சரிதான் ஸோ அடுத்து மாலிகப்பூர் கபூர் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களை சூறையாடினார் சிதம்பரம் திருவரங்கம் மதுரை ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்னு மூணு எல்லாமே சரி மதுரைக்கு வரைக்கும் வந்து சல்ல தான் போயிருப்பார் எல்லாமே சரிதான் சரிங்களா அடுத்து கடைசி கேள்விங்க கடைசி கேள்வி வட இந்தியாவின் முக்கிய அரச வம்சங்கள் வட இந்தியாவின் முக்கிய அரச வம்சங்கள் கடைசி கேள்வி வெரி குட் ஆப்ஷன் ஏ என்னது ஆப்ஷன் ஏ டோமர்னா டில்லி சவுகான்னா ராஜஸ்தான் சோழங்கி குஜராத்து பரமர்ணா மால்வா சரிங்களா ரொம்ப முக்கியமான படம் கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா எல்லாருமே சிறப்பாக ஆன்சர் பண்ணிங்க யாரெல்லாம் தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுக்கு மேலே எடுத்திருக்கீங்களோ தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அதுக்கு மேலே எடுத்தீங்களோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சரியா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ